நியூஸ் ஜே பக்தியுடன் படைக்கும் ஆலய உலா. எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே எல்லாமல் வேறொன்றறியேன் பராபரமே. நெருப்பு கண்ணினால் உலகு எங்கனும் நீர் செய்வான் பொறுப்பை கரத்தால் எடுத்து என் திசை போதகத்தின் மறுப்பு உட்டிடவே பொறுதான் உயிர் வவ்வி வன்மை திருப்புட்குழி வாழும் ராகவ தேவனே வாழ். திருப்புட்குழி திவ்யதேச பெருமாளின் திருநாமம் ஸ்ரீ விஜய ராகவ பெருமாள். விஜய ராகவன் ராமனுக்கு ஓர் அற்புதமான பெயர். ஸ்ரீ குலசேகர ஆழ்வார் தமது பெருமாள் திருமொழியில் சக்கரவர்த்தி திருமகனை கௌசலையார் தாலாட்டு பாசுரமாக 11 பாசுரங்களை அருளிச் செய்துள்ளார். மண்ணு புகழ் கௌசலைதன் மணி வயிறு வாய்த்தவனே. தென் இலங்கை கோன் முடிகள் சிந்து வித்தாய் செம்பொன் சே கண்ணி நன்மா மதில் புடைசூழ் கணபுரத்து என் கருமணியே என்னுடைய இன்னமுதே ராகவனே தாலேலும். ராமனை ராகவனாக பாடி அருளியுள்ளார் ஸ்ரீ குலசேகர ஆழ்வார். திருப்புட்குழியில் ஸ்ரீ விஜய ராகவன் ராகவனின் தயால குணத்தை உலகுக்கு தெரிவிக்கும் சம்பவம் நிகழ்ந்த திருவூர் என்பதனை திருத்தல புராணம் வாயிலாக தெரிந்து கொள்ளலாம். முதலில் திருத்தல திருக்கோயிலில் எழுந்தருளியிருக்கும் தாயாரை சேவிப்போம். வறுத்த பயிரை எவராவது முளைக்க வைக்க முடியுமா? முடியும். எப்படி? வறுத்த பயரை முளைக்க வைக்கும் தாயா ஸ்ரீ மரகதவள்ளி தாயா. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் முதலில் இத்திருக்கோயிலுக்கு வந்து ஜடாயு தீர்த்தத்தில் நீராட வேண்டும். அதன் பின்னர் திருக்கோயிலின் மடப்பள்ளியில் வறுத்து நனைத்த பயரை பெண்கள் தங்கள் மடியில் கட்டிக்கொண்டு உறங்க வேண்டும். விழுந்தவுடன் அப்பயரு முளைத்திருந்தால் குழந்தை பாக்கியம் நிச்சயம் கிடைக்கும் என்பது நம்பிக்கை. இதனால் வறுத்த பயரை முளைக்க வைக்கும் தாயார் என்றதொரு பெயரும் ஸ்ரீ மரகதவள்ளி தாயாருக்கு அமைந்து விட்டது. பொதுவாக திருக்கோயில்களில் கொடி மரமும் பலிபீடமும் திருக்கோயில்களுக்குள்ளே காணப்படும். இத்திருக்கோயிலில் கொடிமரமும் பலிபீடமும் கோயிலுக்கு வெளியே உள்ளது. ஜடாயுவுக்கு ஈமக்ரியை செய்த திருத்தலமாதலால் அதற்கு மரியாதை செய்யும் விதத்தில் கொடிமரமும் பலிபீடமும் இவ்வாறு அமைந்திருப்பதாக கூறப்படுகிறது. திருத்தலத்தில் அசையும் உறுப்புகளை கொண்ட கல் குதிரை ஒன்று உண்மையான குதிரை போலவே இருந்ததாகவும் அது பாதுகாப்பாக உள் மண்டபத்தில் வைத்திருப்பதாகவும் இது போன்ற ஒரு குதிரையை இனி யாருக்கும் செய்து கொடுப்பதில்லை என்று உறுதியுடன் இருந்து உயிர் விட்டார் அந்த சிற்பி என்று கூறப்படுகிறது. இந்த அபூர்வ சிற்பியின் உறுதிக்கும் பக்திக்கும் பாராட்டு தெரிவித்து பெருமாள் தன் திருவிழாவின் 8ஆம் நாள் அன்று அவர் இருந்த வீதிக்கு எழுந்தருளுகிறாராம். ஓம் நமோ நாராயணாய.
ஸ்ரீ விஜயராகவ பெருமாள் சன்னதி முன் மண்டபம், பெரிய திருவடி, ஸ்ரீ கருடாழ்வார் சன்னதி. சூடிக் கொடுத்த சுடர்கொடி, பாடிக் கொடுத்த பைங்கிளி, ஸ்ரீ பெரியாழ்வார் பெண் பிள்ளை, ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியார் சன்னதி. ஓம் நமோ நாராயணாய. இந்த திவ்ய தேசத்தில் மட்டுமே ஆச்சாரியர்களில் முதன்மை பெற்றவராகிய ஸ்ரீ ராமானுஜர் யாதவ பிரகாசர் என்ற அத்வைத குருவிடம் வேதாந்தங்களை கற்ற இடம் இதுவே. கப்யாசம் என்று தொடங்கும் வேத தொடர்க்கு யாதவ பிரகாசர் தவறான பொருளை கூறிய போது ஸ்ரீ ராமானுஜர் கண்ணீர் உகுத்து அதற்கான சரியான சிறந்த பொருளை எடுத்து காட்டிய இடம் இது. உடையவர் எம்பெருமானார், திருப்பாவி ஜீயர், கோயில் அண்ணன், யதிராசர், பவிஷ்யகாரர் என்ற பல பெயர்கள் கொண்ட வைணவ திலகம் ஸ்ரீ ராமானுஜர் சந்நிதி. ஸ்ரீ உடையவர் திருமேனி திருத்தண்டம் இல்லாமல் ஞான முத்திரையுடன் திருக்காட்சி. ஆச்சாரிய மகான் ஸ்ரீ மணவாள மாமுனிவர், இவர் உடையவர் விஷயத்தில் அன்புள்ளவராய் யதிராஜ விம்சதி செய்தபடியால் இவருக்கு யதீந்த பிரணவர் என்றும் வரவர முனி என்ற பெயரும் பெற்றவர். ஸ்ரீ வைணவ சாத்து முறையில் அடியார்கள் வாழ அரங்க நகர் வாழ், சடகோபன் தன் தமிழ் நூல் வாழ, கடல் சூழ்ந்த மண்ணுலகம் வாழ, மணவாள மாமுனியே இன்னும் ஒரு நூற்றாண்டு இரும் என்பர். ஸ்ரீ மணவாள மாமுனிகளின் சீடர்களாகிய அஷ்டதிக்கஜங்களில் கோயில் அண்ணன், எறும்பியப்பர் என்பவர்களும், பிரதிவாதி பயங்கரம் அண்ணா சுவாமியும் இத்திருத்தலத்தில் தங்கியிருந்து தமது ஆச்சாரியனிடம் மெய்ஞான விளக்கத்தை பெற்றனர். குரு பரம்பரை பிரபாவம் என்ற நூலை அருளிய பின்னர் அழகிய பெருமாள் ஜீயர் அவதரித்த இடமும் இதுவே. ஸ்ரீ மரகதவல்லி தாயார் சந்நிதி, திருவாய்மொழி மண்டபம், தூய புல்மேவும் தூப்புள் ஸ்ரீ வேதாந்த தேசிகன் சந்நிதி. கவிதார்கிக சிம்மம் என்ற பெயர் பெற்ற ஸ்ரீ வேதாந்த தேசிகன் பரமார்த்த ஸ்துதி என்ற அரிய தோத்திரத்தை இத்திருத்தல எம்பெருமான் மீது பாடியுள்ளார். இத்திருத்தல எம்பெருமானை சமர புங்கவன் என்றும், ஆகவ புங்கவன் என்றும், ரண புங்கவன் என்றும் அவர் அழைப்பது குறிப்பிடத்தக்கது. அவதாரம் என்ற வடமொழி சொல்லுக்கு மேலிருந்து கீழே இறங்குவது என்று பொருள். பரமபதமாகிய மேல் நிலத்திலிருந்து நில உலகமாகிய கீழ் நிலத்திற்கு வந்தான் என்பது அல்ல. மேலான தனது நிலைமைகளை விட்டுவிட்டு கீழான நிலைமைகளை ஏற்றுக்கொண்டதே அவதாரம் எனப்படுகிறது. ஒருவர் கண்ணுக்கும் புலப்படாதவன், எல்லா இடங்களிலும் உள்ளவன், எல்லா காலத்திலும் உள்ளவன், எல்லா பொருள்களாகவும் உள்ளவன் என்கிற இவை பகவானுடைய மேலான நிலைமைகள். இத்தகைய நிலைமைகளை அறவே விட்டுவிட்டு இவற்றுக்கு எதிரிடையான தாழ்ந்த நிலைமைகளை ஏற்றுக்கொண்டுதானே அவதரிக்கிறான் பகவான். ஒருவர் கண்ணுக்கும் புலப்படாது இருந்தவன் அரக்க அசுரர்களின் கண்ணுக்கு புலப்பட்டான். எல்லா இடங்களிலும் உள்ள அவன் அயோத்தியிலும் கிஷ்கிந்தையிலும் கடற்கரையிலும் இருந்திருக்கின்றான். ஓர் இடத்தில் இருக்கும் போது மற்றோர் இடத்தில் இல்லை என்று நினைக்கும்படியானவன் எக்காலத்திலும் உள்ளவன். ஒரு குறிப்பிட்ட காலத்திலேயே இருந்து மற்றைய காலத்தில் இல்லாதவன் என்று நினைக்கும்படி போனவன்.
நிலனாய் தீயாய் காலாய் நெடுவானாய் சீரார் சுடர்கள் இரண்டாய் சிவனாய் அயனானாய் தாய் தந்தையாய் மக்களாய் மாற்றுமாய் முற்றுமாய் இவ்வாறு ஆழ்வார்கள் பாடும்படி எல்லா பொருள்களுமாக உள்ள அவன் ராமன் என்றொரு பெயருக்கு மட்டும் பொருளாக இருந்தான். இப்படி உயர்ந்த நிலைகளை விட்டு தாழ்ந்த நிலைமைகளை ஏற்றுக்கொண்டு அவதாரம் புரிந்தது மக்களுக்காக மக்களின் நலனுக்காக வாழ்ந்து காட்டியவன் ஸ்ரீ ராமச்சந்திரன். ராமனே, திருப்புக்குழி திவ்ய தேச திருத்தல திருக்கோயிலில் ஸ்ரீ விஜயராகவ பெருமாளாக எழுந்தருளி இருக்கிறார். விஜய வி ஜய வெற்றியை பெற்றுத்தரும் ஸ்ரீ ராமச்சந்திரனே ராகவனாக, ஸ்ரீ விஜய ராகவனாக வாழ்க விஜய ராகவன், வளர்க ஜெய ராமச்சந்திரன் மாண்பு.